இந்தோனேசியாவில் கடந்த சில நாட்களாக அடைமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் ரியாஃபு தீவில் இதுவரை 11 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சுமார் 50 பேர் வரை காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மண் சரிவு காரணமாக பல வீடுகள் தரைமட்டமாகியுள்ள நிலையில் அடித்து வரப்பட்ட சேறு மற்றும் குப்பைகளால் பல வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி மழை வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே பாதிப்புக்குள்ளான 41,000 பேர் கடந்த வாரம் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 ஆண்டு இடம்பெற்ற சீனா சர்வதேச இறக்குமதி கண்காட்சியில் இலங்கையின் பிரதிநிதித்துவம் இல்லாமையால் இலங்கைக்கு சுமார் 10 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கண்காட்சியில் பங்கேற்பதற்காக இலங்கை தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை கண்காட்சி கூடாரங்களை தயாரிக்க 7.2 மில்லியன் ரூபாய்களை செலவிட்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பின் பிரபலமானவர் பாதாள உலக கும்பலின் முக்கிய தலைவருமான ஹரக் கட்டா எனப்படும் நதுன் சிந்தக மற்றும் பாதாள உலக தலைவன் என கூறப்படும் சலிது மல்சித உட்பட 5 பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் மடகஸ்காரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 5 ஹரக்கட்டாவின் எஜமானி என கூறப்படும் மலேசிய பெண் ஒருவரும் அவரது தந்தையும் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட மலேசிய பெண்ணிடம் 38 மில்லியன் ரொக்க கையிருப்பு பணம் காணப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தனியார் ஜெட் விமானம் மூலம் மடகஸ்காருக்கு வந்து ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் 2 வாகனங்களில் பயணித்த போது போலீசாரிடம் சிக்கியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலனாய்வு அமைப்புகளும் விசேட போலீஸ் குழுவும் இந்த பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்தமையை உறுதிப்படுத்தும் வகையில் தகவல்களை தேடி வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜெர்மன் அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை மற்றும் வெடிப்பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகளை சீனா தொடங்கும் என அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட ஜெர்மனி அதிபர் ஸ்கால்ஸிடம் இது தொடர்பில் வினவிய போதே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்வோருக்கு எதிரான புதிய சட்டங்களை மீண்டும் அறிமுகம் செய்ய உள்ளதாக பிரித்தானியா உள்துறை செயலாளர் சுவேல்லா பிரவர்மேன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சட்டவிரோத புலம்பெயர்வுக்கு எதிரான புதிய கட்டுப்பாடுகள் குறித்த திட்டங்களை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படி சிறு படகுகளில் பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோர்களின் புகலிட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்கள் உடனடியாக ருவாண்டா அல்லது பாதுகாப்பான மற்றொரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைவோர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதுடன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பிரித்தானியாவிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அறிமுகம் செய்யவுள்ள சட்டங்களின் அடிப்படையில் பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றுவதுடன் அவர்கள் பிரித்தானியாவுக்குள் திரும்ப வருவதற்கும் குடியுரிமை கோருவதற்கும் மறுக்குடியமர்வதற்கும் விண்ணப்பிக்க கூட அனுமதி மறுக்க வழிவகை செய்ய இருப்பதாக அரசு வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். தைவான் மீது போர் மூலம் அபாயம் ஏற்பட்டால் 2 உலகப் போர் போன்ற மிக மோசமான சம்பவங்கள் நடந்தேறும் என வெளியுறவு கொள்கை நிபுணர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போருக்கு அடுத்து தைவான் மீதான சீனாவின் படையெடுப்பு தொடர்பான தகவல் பீதியை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தைவான் மீதான சீனாவின் போர் நடவடிக்கைகளுக்கு பதிலடி தரும் நிலையில் தற்போது அமெரிக்கா இல்லை என நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தைவான் தீவை எந்த விலை கொடுத்தும் தங்கள் நாட்டுடன் இணைக்கும் திட்டத்துடன் காத்திருப்பதுடன் ராணுவத்தை அனுப்பியும் தமது கனவை நிறைவேற்ற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 அமெரிக்கா எதிர்கொண்டுள்ள போர்களில் மிக கொடூரமான பாதிப்பாக சீனா மற்றும் அமெரிக்க போர் இருக்கும் எனவும் 2 உலகப் போரின் போது ஏற்பட்ட அதே நிலை ஏற்படும். மேலும் தைவானில் அமெரிக்கா சீனாவை எதிர்த்து போரிட்டால் சந்தேகத்திற்கிடமின்றி அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 2027 சீனா ஜனாதிபதியாக ஜி ஜின்பிங் 4வது முறையாக பொறுப்பேற்க இருக்கின்றார். இதுவரை தமது ஆட்சி காலத்தில் சொல்லிக்கொள்ளும் எந்த சாதனையும் அவர் பெயரில் இல்லை.
இதனால் சீன மக்களின் கவனத்தை திசை திருப்ப தைவான் மீது அவர் போருக்கு தயாராகலாம் என தெரிவித்துள்ளார். ஹோலி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் சட்ட பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து மாணவர்கள் ஒன்று திரண்டு ஹோலியை சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 30 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தில் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு அமைப்பினர் ஹிந்து மாணவர்களை ஹோலி கொண்டாடக்கூடாதென கூறினார்கள். இதனால் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இந்து மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். இதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் ஹேத்குமார் என்ற மாணவர் மண்டி உடைந்து ரத்தம் கொட்டியது. இதையடுத்து காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹிந்து மாணவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாணவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அரை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக துணைவேந்தர் கூறும் போது பல்கலைக்கழக வளாகத்தில் ஹோலி நிகழ்ச்சி நடத்த மாணவர்கள் அனுமதி பெறவில்லை என்றும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடந்து வருவதாகவும் கூறினார். இந்த சம்பவம் இந்து மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரித்தானிய கடற்கரை ஒன்றில் சுயநினைவின்றி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் மரணமடைந்த பள்ளி மாணவி உக்ரைன் அகதி என தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுமி பிரித்தானியா குடும்பம் ஒன்றுடன் தங்கி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெவோன் பகுதியிலிருந்து 14 வயது சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளார் என போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் டெவோன் கடற்கரையில் அவர் சுயநினைவின்றி மீட்கப்பட்டார். இதனையடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.